ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். பாசமுள்ள நாய்க்குட்டி, சிறுவர் கதை. ஆசிரியர் பாவலர் நா. ரா. நாச்சியப்பன். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி, ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி, தேவகோட்டை. இம்மின்னுள் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னுள் உரிமம், உலகளாவிய பொதுக்கள உரிமம், ஒளி புத்தக உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். பாசமுள்ள நாய்க்குட்டி. எனக்கு சின்ன வயதிலிருந்தே அழகான பறவைகள், விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். பச்சை கிளி, அணில், புறா, சிட்டுக்குருவி, இவற்றை பார்க்கும்போது என் மனம் இன்பத்தால் துள்ளி குதிக்கும். பூனை குட்டிகளை கண்டால் எனக்கு மிகுந்த ஆசை. ஆனால் வீட்டில் பூனை வளர்க்க கூடாதென்று பெரியவர்கள் சொன்னதால் விட்டுவிட்டேன். நாய்க்குட்டி ஒன்று தெருவில் கிடந்தது, அழகான நாய்க்குட்டி. அதை நான் வீட்டுக்கு தூக்கி வந்தேன். அம்மா அதை வெளியே தூக்கி எறியும்படி கூறினாள். ஆனால் அப்பாதான் ஆசையாக இருக்கிறான், வளர்த்து கொள்ளட்டுமே என்றார். அந்த நாய்க்குட்டியை நான் அன்பாக வளர்த்து வந்தேன். அதற்கு கண்ணன் என்று பெயரிட்டேன். கண்ணா கண்ணா என்று அன்பாக கூப்பிடுவேன். முதன் முதலில் என் சிறு வயதில் நான் வளர்த்த அந்த நாய்க்குட்டி தெருநாய் இனத்தை சேர்ந்ததுதான். ஆனாலும் எவ்வளவு அருமையான நாய், அறிவுள்ள நாய், நன்றியுள்ள நாய், அதை இன்று நினைத்தாலும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அது என் நண்பனைப் போல் பழகியது, என் குழந்தையைப் போல் வளர்ந்தது, காவல் வீரனைப் போல் கடமையாற்றியது, வீட்டிற்கு மிக பயனுள்ள ஒரு உறுப்பாகிவிட்டது. வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் வாளை ஆட்டிக்கொண்டு அவர்களை சுற்றி சுற்றி வரும். குழந்தைகள் வந்தால் அவர்களோடு ஓடியாடி விளையாடும். வேற்று ஆட்கள் யாராவது வந்தால் உருமி உருமி பாயும். பிச்சைக்காரர்கள், ஊர்காலிகள் யாரேனும் தெருமுனையில் வந்தால் கூட பெரும் குரல் கொடுத்து குறைக்க தொடங்கிவிடும். அதற்குரிய தட்டில் வைக்கும் உணவைத்தான் தின்னும், வேறு பொருட்களில் வாய் வைக்காது. மாலையில் நான் வெளியில் செல்லும் போது கூடவே ஓடி வரும். நீண்ட நாட்கள் அது எங்கள் வீட்டில் இருந்தது. ஒரு நாள் நோயற்று படுத்தது. கால்நடை மருத்துவரிடம் கொண்டு போய் காண்பித்தேன். மருந்துகளால் அதை ஒரு வாரம் வரைதான் காப்பாற்ற முடிந்தது. பிறகு அது இறந்து போய்விட்டது. அந்த நாய் இறந்த பிறகு வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருந்தது. இழப்புணர்வு என்னை பெரிதும் ஆட்டி படைத்தது. என்னால் நீண்ட நாள் இப்படி இருக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு ஒரு நண்பன் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவன் வீட்டில் ஒரு உயர்ந்த ஜாதி நாய் இருந்தது. அது குட்டி போட்டிருந்தது. ஐந்து குட்டிகள், ஐந்தும் அழகான குட்டிகள். அவற்றை நான் விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். உடனே அந்த நண்பன் அதில் ஒரு குட்டியை மட்டும் வைத்துக் கொண்டு நான்கை விற்றுவிட இருப்பதாக கூறினான். நான் ஒன்றை விலைக்கு வாங்கிக் கொள்வதாக கூறினேன். அவன் விலை வாங்காமலே எனக்கு தந்துவிட்டான். அதை வளர்க்கும் முறைகளை விளக்கிச் சொன்னான். அந்த நாயையும் அன்பாக வளர்த்தேன். அது கண்ணனைப் போல் சாதுவல்ல. வேண்டாத ஆட்களை கண்டால் உருமும். உருமுவதைக் கண்டு அவர்கள் ஓடி போக வேண்டும். ஓடாவிட்டால் அது பாய்ந்து கடித்து குதறிவிடும். வீரமுள்ள நாய். எனவே இதற்கு நான் மிக மிக மதித்திருந்த வரலாற்று நாயகராகிய சிவாஜி மன்னரின் பெயரை வைத்தேன். சிவாஜி என்று கூப்பிட்டவுடன் அது பாய்ந்தோடி வரும். அப்போது அந்த மாவீரனைப் போலவே காட்சி தரும். சிவாஜி வந்த பிறகு நான் பழைய கண்ணனை மறந்துவிட்டேன் என்றே சொல்லலாம். அது எனக்கு மிக நெருங்கிய தோழனாகிவிட்டது. இறைவன் மனிதர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தது போல் நாய்களுக்கு கொடுக்கவில்லை. அதிலும் அவை குறுகிய காலத்தில் இறந்து போகும்படி விதித்து விடுகிறான். அப்படித்தான் என் சிவாஜியும் தன் ஐந்தாவது வயதில் திடீரென்று நோய் உண்டாகி இறந்து விட்டது. சிவாஜியை இழந்து நான் தவித்த தவிப்பு சொல்லி முடியாது. ஒரு நாள் அறிவழகன் என்ற என் நண்பன் வந்திருந்தான். சிவாஜி இறந்ததிலிருந்து நீ மிக மெலிந்து விட்டாய், நீ வேறொரு நாய் வாங்கி வளர்க்கலாம் என்றான். வளர்த்து வளர்த்து சாக கொடுப்பது பெரிய வேதனையாக இருக்கிறது. யாராவது வளர்த்து விற்பதாக இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்றேன் நான். நண்பன் தேடி பார்த்து சொல்வதாக கூறி சென்றான். மூன்றாவது நாள் தொலைபேசி மணி அடித்தது. நண்பன் அறிவழகன் தான் பேசினான். அழகான நாய்,
அறிவுள்ள நாய், உயர்ந்த ஜாதி நாய், நன்றாக வளர்ந்த நாய் ஒன்று விலைக்கு கொடுக்கிறார்களாம், போய் பார்த்து வாங்கிக்கொள் என்று கூறி முகவரியை எழுதி கொள்ள சொன்னான். மறுநாளே நான் அந்த வீட்டுக்கு சென்றேன். நாயை காட்டினார்கள். அப்படியே என் சிவாஜியை போலவே இருந்தது. அதே முகம், அதே கண்கள், அதே பார்வை, அதே ஜாதி, அதே உயரம், எல்லாம் அதுபோலவே. நிறம்தான் வேறு. என் சிவாஜி பழுப்பு நிறம், முதுகு பக்கம் மட்டும் திட்டான வெள்ளை. இந்த நாய் வெள்ளை நிறம், காதுகளில் மட்டும் பாதி பாதி பழுப்பு நிறம். இந்த நாய்க்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சிவாஜி என்று சொன்னார்கள். வியப்பாக இருந்தது. கேட்ட விலையை பேரம் பேசாமல் கொடுத்தேன். அன்போடு அதன் முதுகில் தடவி கொடுத்தேன். அந்த வீட்டுக்காரர் நாயை அழைத்து கொண்டு வந்து என் வண்டியில் ஏற்றிவிட்டார். நானும் ஏறிக்கொண்டேன். வண்டி புறப்பட்டது. நாய் பின்பக்கம் திரும்பி பார்த்தபோது நானும் திரும்பி பார்த்தேன். அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். கதவோரத்தில் நின்ற அவர் மனைவி கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். என் அருகில் இருந்த நாய் அங்கேயே பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் வீடு கண்ணுக்கு மறைந்த பிறகும் கூட, வண்டி வேறு சந்தில் திரும்பிய பிறகும் கூட அதன் பார்வை திசை மாறவில்லை. என் வீட்டிற்கு வரும் வரையில் அதன் கழுத்து காரின் பின்பக்கம் திரும்பியபடியே இருந்தது. நான் வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தேன். சிவாஜி என்று அழைத்தேன். வண்டியிலிருந்து குதித்து என் பின்னால் வந்தது. நான் சாய்வு நாற்காலியில் போய் சாய்ந்து கொண்டேன். புதிய சிவாஜி என்னை தொடர்ந்து வந்து அந்த நாற்காலி ஓரத்தில் படுத்து கொண்டது. அதன் கண்கள் வாசல் பக்கத்தையே பார்த்து கொண்டிருந்தன. வேலைக்காரன் மோர்கொண்டு வந்தான். நாய் அழகா இருக்கிறது என்று பாராட்டினான். பிறகு நான் வேலைகளை பார்க்க வெளியில் சென்றேன். பகல் உணவுக்கு வீட்டுக்கு வந்தேன். சமையல்காரரை நோக்கி, நாய்க்கு ஏதாவது தின்ன கொடுத்தீர்களா என்று கேட்டேன். கொடுத்தேன். அது தின்னவில்லை. தட்டில் வைத்தது அப்படியே இருக்கிறது என்றார் சமையல்காரர். நான் திரும்பி பார்த்தேன். நாயின் எதிரில் இருந்த தட்டில் பிஸ்கத்துகளும் சுட்ட உப்பு கண்ட துண்டுகளும் வைத்தது வைத்தபடியே இருந்தன. நாய் வாசல் கதவையே வெறித்து பார்த்து கொண்டு படுத்திருந்தது. ஒரு குவளை பால் கொண்டு வாருங்கள் என்றேன். சமையல்காரர் கொண்டு வந்தார். தட்டில் ஊற்றி அதனை வாயருகில் தூக்கி பிடித்தேன். அதன் நாக்கு வெளியில் வரவே இல்லை. சிவாஜி, சிவாஜி, பால் குடி என்றேன். அது திரும்பி பார்க்கவில்லை, பார்க்கவே இல்லை. மூன்று நாட்கள் அது படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. எதையும் தின்னவில்லை. கூப்பிட்ட குரலை கவனிக்கவே இல்லை. பழைய வீட்டு பாசத்தை அது மறக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். தொலைபேசியில் அந்த வீட்டுக்காரரை அழைத்தேன். உங்கள் நாய் மூன்று நாளாக ஒன்றும் தின்னவில்லை. நீங்கள் கொஞ்சம் வருகிறீர்களா என்று அழைத்தேன். உடனே அவர் புறப்பட்டு வந்தார். வாசற்படியில் அவர் கால் வைத்ததுதான் உடனே சிவாஜி எழுந்து பாய்ந்தோடியது. வாளை ஆட்டிக்கொண்டே அவரை சுற்றி சுற்றி வந்தது. முன் கால்களை தூக்கியவர் மீது வைத்து கொண்டு நின்றது. இவ்வளவு அன்பான தோழனை ஏன் விற்க நினைத்தீர்களோ தெரியவில்லை. உங்கள் துன்பம் எதுவோ அதை நான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உடனே உங்கள் நாயை வீட்டுக்கு அழைத்து சென்று ஏதாவது தின்ன கொடுங்கள். இங்கிருந்தால் அது இறந்து போகும் என்றேன். அவர் தலை குனிந்தார். வீதியை நோக்கி நடந்தார். சிவாஜி பின்தொடர்ந்தது. ஒரு நல்ல பணி செய்த நிறைவு என் மனதில் ஏற்பட்டது. வந்தவரை வரவேற்று மோர் கூட கொடுத்து உபசரிக்காமல் சினந்து பேசி அனுப்பிவிட்டேனே என்ற உணர்வு பிறகுதான் எனக்கு தோன்றியது. யாரிடமாவது நாய்க்குட்டி இருந்தால் சொல்லுங்கள். நானே வளர்க்க ஆசைப்படுகிறேன்.